அந்த அந்த கடை கொஞ்சம் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கு, அதனால நாங்க லைவ் வீடியோ போல ஒழுங்கா. இப்ப நம்ம ஃப்ரெண்ட் கடைக்கு போவோம். இன்சிடென்ட்லி வந்தேன் டயர்ட் வின் மிரட்டராபடி. சார் வணக்கம். பிஓபி ஸ்டாச்சு மாதிரி இருக்கு, பிஓபி ஆயுது. சார் 10 நிமிஷம் வாங்க. நல்லா இருக்கு. எங்க பார்த்தோம்? ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் பாத்தீங்களா? ரொம்ப நல்லது. இப்ப இது என்ன ஸ்டாச்சு, என்ன சிலை, இது என்ன மெட்டீரியல், இது கிழங்கமாவும் பேப்பர் கூலும். பெயிண்ட் கொஞ்சம் அழகா அடிக்கலாமே, இதுக்கு ஒரு நல்ல ஒரு நேச்சுரல் பெயிண்ட், சந்தன பெயிண்ட், மஞ்சள் அப்படி அடிக்கலாமே. என்ன சொல்லுங்க, Facebook லைவ் போயிட்டு இருக்கே. சூப்பர். இது களிமண், சந்தோஷம். இப்ப களிமண் மேல இருக்கிற பெயிண்ட் ஒரு பிரச்சனை, இது திருத்தணும். இல்ல பாஸ், என்ன ஆகுதுன்னா, நீங்க வார்னிஷ் அடிச்சா அது கொஞ்சம் தண்ணி கெடுக்கும். பெரிய சிலைக்கு போட முடியாது. இது பேப்பரும் ஆனந்த் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணோம், அடுத்த வருஷம் ஆச்சு, நல்லா பெயிண்ட், நல்லா பெயிண்ட் யூஸ் பண்ணோம், நேச்சுரல் விஜிபிள் லைட். இதுல ஏன் வாங்க Facebookல என்ன நீங்க இப்படி, அடுத்த வருஷம் ஆச்சு, நல்லா பெயிண்ட் யூஸ் பண்ணுவோம், மெட்டீரியல் பொறுத்தவரைக்கும் நல்லா இருக்கு. பேப்பரு கிழங்கு, ஆமா மனு அவரும் காமிச்சாரு, எங்கிட்ட அவரும் காமிச்சாரு, மனு ரெடி பண்ணிருக்காரு. என்னன்னாக்கா, இப்ப நாங்களே வந்து ஒரு கட்டுப்பாடு, எங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு உருவாக்கி, கிழங்குமாவே பேப்பர் கூட ஜவ்வரிசி களிமண் இது போன்ற ஒரு மூலப்பொருள் மூலமா தான் பண்ணணும்னு சொல்லிடுவோம். சூப்பர். இது தாண்டி பெயிண்டிங்ல நான் கொஞ்சம் மாறுதல் பண்ண வேண்டியது இருக்கு, ஏன்னா வந்து கஸ்டமர் திருப்திக்கு ஏற்ற மாதிரி இந்த ஒரு 5 வருடம் இல்ல நிறைய மாறுதல் வந்துருச்சு, கொஞ்சம் டெவலப் பண்ணுங்கிற ஒரு பேர். ஆமா அரசாங்கம் வந்து இது வரைக்கும் இந்த ரெண்டு ஏரி, மூக்க ஏரி, அம்மாப்பேட்டை ஏரி நம்ம கிட்ட இருக்கு, நம்ம தான் அதை பாதுகாப்பு பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கு செலவு பண்ணிட்டு இருக்கோம், வேலை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அரசாங்கம் ஒரு தாட்டியும் கூப்பிட்டு ஒரு ஆலோசனை கேட்கல. அப்புறம் இன்னும் வருஷம் வருஷம் இது ஒரு இஷ்யூ ஆயிட்டு இருக்கு. ஆனா இந்த இஷ்யூ ஆனா கூட
ஒரு தாட்டிக்கும் அது மாற்று தீர்வு என்ன பண்ணலாம், மாற்று என்ன பண்ணலான்ட்டு அரசாங்கம் ஒரு பக்கம் கேக்குதோ இல்லையோ. இது விநாயகர் சதுர்த்தி வந்து முழு பொறுப்பு. இங்க சேலத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க, நிறைய பேர் கேட்டாங்க பிஜேபிக்கு என்ன சம்பந்தம் உண்டு இதுல. வருஷம் வருஷம் பிஜேபி, ஆர்எஸ்எஸ், விஸ்வ இந்து பரிஷத், இந்து முன்னணி தான் சேர்ந்து அந்த ஊர்வலத்தை கொண்டு வருவாங்க. மூக்கநேரிக்கும் அம்மாபட்டேரிக்கும் அவங்க ஒரு ஒரு சிலை வைக்கிறதுக்கும் 2,000-3,000 ரூபான்ட்டு பங்களிப்பும் கொடுப்பாங்க மக்களுக்கு. அப்போ அவங்க முழு பொறுப்பெடுத்து இது எப்படி சுத்தமா நல்லா நடத்த முடியுமோ அவங்க ஒரு ஆலோசனை கேட்கலாம். சரி, எங்ககிட்ட கேட்கல, நாங்க தான் முட்டாள் பசங்க. ஆனா முக்கியமா முக்கியமா ஆலோசனை கேட்க வேண்டியது வந்து அவங்களுக்குள்ளேயே இந்த குழு ஃபார்ம் பண்ணி அரசாங்கத்துக்கிட்ட சேர்ந்து சார் இந்த இடத்துல ஏறிக்கு போக போறோம், இந்த சிலையை கரைக்க போறோம், இங்க எப்படி கரைக்கலாம், இதுக்கு தனியா ஒரு நெட்டு போடலாமா, அப்புறம் இந்த குப்பை வரும்போது தனியா எடுத்துடலாமா, எவ்வளவு சுகாதாரமா இதை செய்ய கொண்டாட முடியும் சொல்லணும். ஆனா ஸ்வச் பாரத் சொல்லி இந்த மோடி வந்து ஏமாத்தி ஏமாத்தி ஊரே நீங்க கண்டிப்பா இந்த விநாயகர் சதுர்த்தி பாருங்க, தண்ணி அடிச்சு பண்ற கலவரத்தை தாங்க முடியாது ஏரியில. நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ண போறேன் அப்புறம். பட் இப்போதைக்கு இங்க ஒரு நல்ல விழிப்புணர்வு இருக்கு. ஆனந்த் சொல்லுங்க சொல்லுங்க. கண்டிப்பா இந்த மாதிரி சில மக்கள் வந்து விநாயகர் சதுர்த்தி அப்போ தெய்வ செய்து மக்களே பொதுமக்களே ஏறிக்கு வாங்க, மூக்கு நெறிக்கு வாங்க, களிமண் எடுத்துட்டு போங்க, சிலையை செய்யுங்க, சிலையை செஞ்சு அலங்காரம் பண்ணி நீங்களே கொண்டு வாங்க. மீறி ஊர்க்காரங்க சேர்ந்து நீங்க சேர்ந்து செய்யும் போது ஒரு தெருவு செய்யும் போது தெய்வ செய்து தெருவுல வைக்கும் போது கண்டிப்பா பெரிய பெரிய சிலை செய்யும் போது களிமண்ல செய்யவே முடியாது, அதை தூக்க முடியாது. லைட் வெயிட் மெட்டீரியல்ல ஆனந்த் சொல்ற மாதிரி பேப்பர் இருக்கு, கிழங்கு இதுல பசலை செய்யறது இதெல்லாம் நல்லா யூஸ் பண்ணலாம். ஆனா இந்த பெயிண்ட் கேட்கறது பாருங்க நீங்க, ஜிகிசிகிசிகிசிகின்ட்டு இது ராமராஜ் கலர் வரணும், அது விடுங்க, காலம் மாறி போச்சு. லைட் கலர்ஸ் யூஸ் பண்ணுங்க, நேச்சுரல் கலர்ஸ் யூஸ் பண்ணுங்க, மஞ்சள் அலங்காரம் செய்யறீங்க, சந்தன அலங்காரம் செய்யறீங்க, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. நன்றி.